ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. இங்கே நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோன்னா, புத்திர தோஷம், குழந்தைகள் இல்லை அல்லது குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய சிக்கல். இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துன்பம். கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, எப்போ கிடைக்கும்னு தெரியல, என்ன செஞ்சால் கிடைக்கும்னு தெரியல, இப்படியான சிக்கல்களுக்கு என்ன காரணம்? அதே போல் சில இடங்களில் குழந்தைகள் பிறந்த பிற்பாடு அந்த பிள்ளையின் மூலமாக அந்த குடும்பம் படுகிற பாடு, அதான் சொல்லுவாங்க புத்திர தோஷம் புத்திர சோகம் அப்படின்னு ரெண்டையும் சொல்கிறது. ஆக இது எந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இப்படிப்பட்ட புத்திர தோஷம் புத்திர சோகம் வரும்? குறிப்பாக முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 9 கிரகங்களில் புத்திர காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வியாழ கிரகம் குருன்னு சொல்லக்கூடியது, குழந்தைகளுக்குண்டான ஆதிக்கத்தையும் ஆதிபத்தியத்தையும் பெற்றுக்கொண்ட கிரகம் வியாழ கிரகம், புத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 12 கட்டங்களில் உங்களுடைய லக்னம் எங்கே வேணாலும் இருக்கலாம், அது மேஷமாகவும் இருக்கலாம் சிம்மமாகவும் இருக்கலாம் கும்பமாகவும் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய லக்னத்திற்கு 5 இடம் என்று சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த 5 இடமும் 5 இடத்து அதிபதியும் அதே போல் வியாழ கிரகம், இந்த இருவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் பாயிண்ட் 1 நம்பர்னு எடுத்துக்கிட்டால், ஒரு ஜாதகத்தில் 5 குடையவனும் 6 குடையவனும் ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் புத்திர சோகம் அல்லது புத்திர தோஷம் உண்டு. அதே போல் இந்த 5 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம், அது எந்த கிரகமாக வேணாலும் இருக்கட்டும், 9 கிரகங்கள் யார் வேணாலும் 5 குடையவராக வருவார். உதாரணமாக மேஷத்துக்கு 5 குடையவன் சூரியன். இந்த மேஷத்துக்கு 5 குடையவன் சூரியன் எடுத்துக்கிட்டால், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுகிற போது, இந்த சூரியன் வந்து ராகுவுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம், அட்டமாதிபதியின் நட்சத்திரம், 6 பாவாதிபதியின் நட்சத்திரம், 12 குடையவனுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், இப்படிப்பட்ட நட்சத்திரங்களில் அந்த 5 குடைய கிரகம் இருப்பாரானால் அந்த ஜாதகத்திற்கும் புத்திர தோஷம் உண்டு. யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்காது அப்படின்னு ஒரு முடிவு பண்ண வேண்டியது இருக்குது, அது வைத்தியம்ங்கிறது வேறு. அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்லணுன்னா, இப்போ நான் சொன்ன பாருங்கள், 5 பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமானது ராகுவின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை, சதயம், சுவாதி இதில் இருந்தாலும் சரி, கேதுவின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அச்சுவனி, மகம், மூலம் இவற்றில் இருந்தாலும் சரி, அதே போல் 6 இடம் என்று சொல்லக்கூடியது உங்கள் லக்னத்திலிருந்து 6 இடம், இப்போ மேஷத்துக்கு 6 இடம் புதன், இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் போய் இருந்தாலும் சரி, அதே போல் மேஷத்துக்கு 8 இடம் செவ்வாய், இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, 12 குடைவ நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இதெல்லாமே புத்திர தோஷம் என்பதில் வந்து சேரும். அப்போ இதுக்கு என்னதான் இதுக்கு வழி, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 பாவாதிபதி சிறப்பாக இருந்தாரா, ஜாதகப்படி இப்படிப்பட்ட 5 இடத்து அதிபதிகள் இப்படியெல்லாம் இருக்கிற போது இந்த 5 இடத்து அதிபதியை குரு பார்த்து கொண்டிருக்கிறாரா, பொதுவாகவே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனை, உடல்நலக் கோளாறுகள், பகை கோர்ட்டு கச்சேரி, குழந்தைகள் இல்லாத நிலவரம், இப்படிப்பட்ட எந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடத்தையுமே இந்த வியாழகிரகம் பார்த்து கொண்டிருந்தால் அதில் பாதி பிரச்சனை குறைஞ்சி போச்சு. அதிலையும் குறிப்பாக இந்த வியாழனை பொறுத்தளவு சில லக்னங்களுக்கு யோகாதிபதி, கடக லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், மேஷ லக்னம், விருட்சக லக்னம், இந்த 6 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு யோக கிரகம்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 6 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒருவேளை இந்த புத்திர சோகம் என்பது இருந்தால், அந்த இடத்தை, அந்த கிரகத்தை, 5 பாவாதிபதியை இந்த குரு பார்த்து கொண்டிருந்தால் இந்த 6 லக்னத்துக்காரங்களுக்கும் புத்திர தோஷம் இருக்கும், ஆனாலும் குழந்தை பிறந்திருக்கும். இதே போல் இன்னும் ஒரு சூட்சுமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை மனைவி ஜாதகத்தில், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன 6 லக்னங்களிலிருந்து வேறு ஒரு 6 லக்னத்தில் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோமே, அப்போது மனைவி ஜாதகத்தின்படியாக 5 இடத்து அதிபதி வலுவாக இருந்தாலும் சரி, அல்லது மனைவியின் ஜாதகப்படியாக
ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஐந்து குடையவனாக இருக்கக்கூடியவன் நல்ல கிரகங்களின் சுப கிரகங்களின் நட்சத்திர காலில் இருந்தாலும் சரி குழந்தை பிறக்கும். பொருத்தம் பார்க்குற போதே நம்ம தீர்மானிக்கிறது என்ன, ஒரு புத்திர சோகம் புத்திர தோஷம் இருக்கும்படியான ஒரு ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகத்தை ஆப்போசிட் பார்ட்டின்னு வரக்கூடிய கணவனோ மனைவியோ ஜாதகத்தில் புத்திர சோகம் புத்திர தோஷம் இல்லாமல் இருக்கும்படியான ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அங்கே கொஞ்சம் லேட்டானாலும் குழந்தை பிறந்துடும். வயிற்றுக்கு போயாவது குழந்தை பிறத்துக்குவாங்க. கடைசி வரைக்கும் இல்லை என்ற சோகம் இல்லாது ஏதோ ஒரு முயற்சியின் கூட்டு வினைகளால் குழந்தை பிறந்துடும். ஆக ஒரு ஜாதகத்தில் புத்திர தோஷம் என்பது இது. புத்திர சோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையெல்லாம் பிறந்துடும், வளர்ந்துடும், பெரியாள் ஆகிடும், எல்லாம் பண்ணிடும். ஆனால் அந்த குழந்தையால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐந்தாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அல்லது ஐந்தாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய எந்த கிரகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் மேச லக்னம்ங்கிறதுனால சூரியன் சொன்னேன், நீங்கள் எந்த லக்னம் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஐந்தாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தோடு அசுப கிரகங்கள் சேருவது, உதாரணமாக ராகு, கேது, சனி, செவ்வாய், தேய்பிறை, சந்திரன், இப்படிப்பட்டவர்கள் ஐந்து குடையவனோடு இணைந்திருந்து அந்த சேர்ந்த கிரகத்தின் திசை புத்திகள் நடக்குமானால் அந்த பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு பிரிந்து போவது, குடும்பத்திற்கு எதிர்வினையாற்றுவது, அந்த குடும்பத்துக்குள்ளேயே கோர்ட்டு கச்சேரிக்கு போகிறது, அப்பா அம்மாவை வஞ்சிக்கிறது, அப்பா அம்மா கூட ஒத்துப்போகாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் கஷ்டத்தில் விட்டுட்டு ஓடுறது, இப்படிப்பட்ட செய்திகள் அந்த இடத்துல இருக்கும். அதனால் இந்த புத்திர சோகம் புத்திர தோஷம் என்பது எந்த ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அதை தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அதை கண்டுக்கிட்டு ரெண்டே ரெண்டு விஷயம், ஒன்று சரி நம்ம பையன் ஜாதகத்தில் இப்படி இருக்குது, நம்ம பெற்றுக்கிட்ட பிள்ளை இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவதில் மகிழ்ச்சி. ஏன்னா என்னென்னு தெரியாமல் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் தானே பெரும் பிரச்சனை, தெரிஞ்சு போச்சுன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சது. இன்னொன்று, அப்படிப்பட்ட இடங்களில் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா குரு பகவானை நன்றாக வழிபடுவது என்பது மிகப்பெரிய நல்ல விஷயம். அப்போ குருவை வழிபடணுன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று முருகப்பெருமானை கும்பிடலாம், அப்படி இல்லை தட்சிணாமூர்த்தியை வலுவாக பிடிச்சிக்கிட்டோம். ஆக தட்சிணாமூர்த்தியை நல்லா பிடிச்சிட்டு ஒரு ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பையன் சின்ன வயசாக இருக்கிற போதே அல்லது அந்த பெண் இளம்பிள்ளையாக இருக்க போதிலிருந்தே பெற்றோர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் ஓரளவுக்கு அவருடைய அருள் கடாட்சம் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இருந்து இது விலகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நேர்களே, நாம் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.